எப்போ நாங்கள் வெளியூர் போனாலும் 5:45 ஃபஸ்ட்டு காஃபி குடிக்காமல் நான் போகவே மாட்டேன். ஷட்டர் திறக்கிறதுனே நாங்கள் வந்து நின்றுருப்போம். 1989 நாங்கள் இங்கே அசம்பிள் ஆகிட்டு இருக்கிறோம். அருமையான காஃபி, இது இல்லாமல் எங்களால் இருக்க முடியல. பொண்டாட்டி சாப்பி கொடுத்தா கூட பிடிக்கிறது இல்லை. ஹோல் டேவோட எனர்ஜி இந்த ஒரு இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. எங்களை அறியாமே ஒரு புத்துணர்வோடு நாங்கள் வந்து அந்த நாளை கடத்துறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் எங்கள் ட்ராவல் பிளானிங் எல்லாமே இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகும். வாக்கிங் முடிச்சதையும் வந்து காஃபி சாப்பிடுவோம். வாக்கிங் கூட போகாமல் இருக்கும், ஆனால் காஃபி சாப்பிடாமல் இருந்தது இல்லை. காஃபிக்கு நாங்கள் வந்து அடிக்ட். இந்த பிரான்ச்சோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் மாதிரி எங்கள் லைஃப்லேயும் பல டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இந்த 25 வருஷத்தில் நடந்திருக்கு. 25 நண்பர்கள் இணைந்து கல்வி பணிக்காக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த அரிய பணி இந்த காஃபி டேபிளில் உருவானது. நான் கோயம்புத்தூர்லேருந்து 35 இயர்ஸ் ஆயிட்டு ஆந்திராலேருந்து யார் வந்தாலும் இங்கே அன்னபூர்ணா காஃபி சாப்பிடாமல் போகிறதில்ல. ஆந்திரா கர்நாடகில இந்த மாதிரி காஃபி இதுக்கு ஈக்குவலாக எங்கே தெரியல. அன்னபூர்ணா காஃபி டேபிள் எங்களுடைய வாழ்க்கையின் இனிய நினைவுகளோடு என்றைக்கும் இருக்கும். தேங்க்ஃபுல் ஃபார் அன்னபூர்ணா ஃபார் கிவிங் அஸ் திஸ் பிளேஸ். படிக்கிறது குடு குடு தென்றல் காற்றும்.